அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து திருக்குறள் பகுதி 1 பார்ப்போம். திருக்குறள் முதல் அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பி தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாதனாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் தான் உயிரோட மேன்மையாக போற்றி காக்க வேண்டும். அடுத்தது, ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, ஒழுக்கம் உடையவர்கள் மேன்மையை எய்துருவாங்க. இழுக்கத்தின் எய்துவார் பணி, ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. இழுக்கத்தை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, அடையக்கூடாத பழியை அடைவாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்தது, உலகத்தோடொட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒத்து வாழ முடியாதவங்க எவ்வளோ கற்றாலும் வந்து அவங்க அறிவிலாதவராக தான் கருதப்படுவாங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அடுத்தது, மெய் உணர்தர் அப்படின்ற அதிகாரத்தில், எப்பொருள் எத்தன்மை ஆயின எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எந்த தன்மையுடைய தோன்றினாலும் அந்த பொருளுடைய மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது, காமம் வெகுளி மயக்கம், காமம் ஆசை, வெகுளி சினம், மயக்கம் அறியாமை, இந்த மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய். இந்த மூன்றும் அழிந்தால் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். இந்த மூன்றும் அழிந்தால் வந்து அவற்றால் வரும் துன்பமும் அழியும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது, பெரியாரை துணைக்கோடல், பெரியவங்களை நம்ம துணையாக வச்சுக்கணும். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்தில், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியோரை பேணி தமரா குழல். எல்லாத்துலேயும் கிடைத்த பேரில் எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பெரியவங்களை வந்து நமக்கு துணையாக வச்சுக்கணும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அடுத்தது, இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன், இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடும். அதாவது, ஒரு குற்றத்தை நம்ம செய்கிறப்ப அவங்க வந்து இது செய்யாத அப்படின்னு சொல்ற பெரியவங்க சொல்கிறதுக்கு இல்லாமல் இருந்தால் அந்த மன்னன் கெடுப்பார் இல்லைனாலே அவன் தானே அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காரு. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அடுத்தது, பல்லார் பகைக்கொளின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொகைவிடல். அதாவது, பகையை வச்சு சண்டை போட்டு அதில் வர தீமையை விட ஒரு நல்லவங்க நட்பை நம்ம கைவிட்டாலும் அதுவும் ஒரு பெரிய நமக்கு கேடு தான். பல்லார் பகைக்கொளினும் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொகையிடும். நல்லவங்களுடைய ஒருத்தருடைய நட்பை கைவிட்டனும் அது வந்து நமக்கு பெரியதான ஒரு தீமையை உருவாக்கும், அதை காட்டிலும் பெரிய தீமையை உண்டாக்கும். அடுத்தது, கொடுங்கொன்மை அப்படின்ற அதிகாரத்தில், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் அறிவு. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசன் வந்து வரி விதிப்பது வந்து ஆயுதங்களை காட்டி வழிபெயர்வு செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இரவோடு இரவாக வரி விதிக்கிறது ஒரு வேலை காட்டி ஆயுதத்தை காட்டி வழிபெறி செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஓமை அணியில் வருது. அடுத்தது, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் மக்களை நேரில் அங்கங்கே பார்த்து தீமைகளை நன்கு ஆராய்ஞ்சி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். அடுத்தது, 11வது குறள், கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் வருது. கண்ணோட்டம், ஒரு நிமிஷம், கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம், கண்ணோட்டம்ன்ற அதிகாரத்துக்கு கீழே மேலே போயிடுச்சு, வேறு குறள் மாறியிருக்கு. கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில், இது 9வது, நம்ம ஏற்கனவே பார்த்தது 10ஆம் வகுப்பு திருக்குறள், கண் கொடுங்கொன்மை. அடுத்தது, கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில், கண்ணோட்டம் 58, பண்ணெண்ணாம் பாடற் கேபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்.
அப்புறம் பண்ணன்னா பாடர் கேவென்றேல், அந்த பண்ணன் பாட்டு கூட இசை மேட்ச் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இல்லாத இந்த கண்ணென்னாம் கண்ணோட்டம், கண்ணு இரக்கமில்லாத கண்ணு வந்து அந்த கண்ணு இருந்து என்ன பையன் அப்படின்னு கேட்குறாரு. பாட்டுன்றது மியூசிக்கோட மேட்ச் ஆகிருக்கணும், பண்ணன்னாம் பாடருக்கு அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா அது கூட ஒத்து போடணும் அப்படின்னா அந்த கண் இரக்கமில்லாத கண் வந்து இல்லாத கண், இரக்கமில்லாத கண் அது கண் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது எடுத்துக்காட்டு உவமை அணியில் வருது. அடுத்த திருக்குறள் பாருங்கள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்தி உலகு. நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்களுக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்துள்ள, இந்த கருமம் எதுவுமே சிதையாமல் நடுநிலையோடு இரக்கம் காட்டுறவங்களுக்கு தான் அந்த உலகம் உரிமை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, பெயக்கண்டும் நச்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அது அப்படின்னா விரும்பத்தக்க இரக்க செயல்களை கொண்டவர்கள், பிறர் நன்மை பிறர் நமக்கு நன்மை கருதி நச்சை கொடுத்தாலும் அதை உண்ணுவாங்க. பெயக்கண்டும் நச்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், விரும்பத்தக்க இரக்க செயல்களை கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து நஞ்சை கொடுத்தாலும் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்தது, ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முடைச்சுதரும். ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாதது எண்ணி சோர்வு கொள்ளக்கூடாது, அந்த செயலை முடிப்பதற்குண்டான பெருமை தரும். அந்த செயலை நம்மளால் முடிக்க முடியலனாலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குண்டான சோர்வை தரக்கூடாது. அதுவே நமக்கு வந்து அந்த பெருமையை நமக்கு முயற்சி தரும். இதெல்லாம் எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அந்த சோர்வு அடைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அந்த செயலை முயற்சியுடன் முடித்து நம்ம பெருமையை கொணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், தாளாமை என்னும் தகைமைக்கண் தங்கிச்சே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயரை பண்பு கொண்டவர்கள் தான் பிறருக்கு உதவுகள் என்றும் உதவுதல் என்றும் உயர்நிலையை அடைய முடியும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிச்சே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி அதுதான் நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு, உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் தான் ஒருவருக்கு என்ன கிடைக்கும், செல்வம் பெருகும். முயலனா நமக்கு வறுமை தான் வரும். அடுத்தது, பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்தால் வினையின்மை பழி. பொறியின்மை அப்படின்றது என்னது, பொறியின்னா ஐம்புலன்கள். ஐம்புலன்களில் ஏதும் குறையிருப்பனும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை முயற்சி செய்து அறியாததான், அறிய வேண்டியதை முயற்சி செய்யாமல் அறியாமல் இருந்தது தான் அது வந்து என்னது, இழிவு. பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்தால் வினையின்மை பழி. நம்மளால் நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம கற்றுக்காமல் இருந்தோம்னா அதுதான் இழிவு. ஐம்புணல்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது பிரச்சனை இல்லை, குறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஜுன்னாற்றுபவர். சோர்விலாது முயற்சி செய்பவர்கள் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினைகளையும் தோற்கடித்து வெற்றி பெறுவாருங்க. சோல் உழையும் உட்பக்கம் காண்பர், யார் காண்பாருங்க, இந்த சோர்வில்லாத முயற்சி செய்வர்கள் தான். உழைவின்றி சோர்வின்றி தாளாந்துண்ணாற்றுபவர், முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது, நன்றியில் செல்வம் கொடுப்பதுவும் பிறருக்கு கொடுக்காமல் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் தானும் அனுபவிக்காமலும் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதவங்களுக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் கோடி கோடியாக இருந்தாலும் பெற்றிருந்தாலும் அதனால் பயனில்லை. கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சி மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் பிறருக்கு உதவி செய்யாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சி மரம் பழுத்தது போன்றது. நச்சி மரம், நச்சுன்னா அந்த நச்சு வடியக்கூடிய மரம், நச்சி மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. அழகாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இது ஓமை அணி கீழே வருது. இதுதான் 10வது வகுப்பு பகுதி 1 இருக்கிறது. 2வது பகுதியில் இருக்கிறத அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.